தரைப்பாலம் குழிக்குள் இறங்கிய கனரக லாரி கடும் போக்குவரத்து பாதிப்பு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கி செல்லும் அவலம் கோவை தெலுங்குப்பாளையம் வாய்க்கால் பாலம் சோதனைச்சாவடி அருகே கோழி தீவனத்தை ஏற்றி கொண்டு வந்த கனரக வாகனம் அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் தரைப்பால குழியில் இறங்கியதால் அதிலிருந்து மீள முடியாமல் சிக்கியது இதன் காரணமாக இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு நடைபெற்ற இந்த சம்பவத்தினால் அவ்வழியாக பள்ளிக்கு மற்றும் கல்லூரிக்கு செல்வோர் கடும் பாதிப்படைந்துள்ளனர் இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெருக்கடியின் காரணமாக இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் வரிசையாக நிற்கின்றன பள்ளிக்கு மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பேருந்துகளை விட்டு சாலையில் நடந்து செல்லும் அவலமும் நடந்து வருகிறது புல்டோசர் மூலம் தரைப்பால குழியிலிருந்து வாகனத்தை மீட்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து வாகனத்திலிருந்து பொருட்களை இறக்கி வைக்கும் பணியும் நடைபெறுகிறது தரைப்பாலம் பணிக்காக மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யவில்லை செய்திருந்தால் எவ்வித பிரச்சனையும் இன்றி பொதுமக்கள் சென்று வர ஏதுவாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்